இப்போ இன்னைக்கு காலையில மிகப்பெரிய துயர செய்தி அப்படின்னு சொல்லிடலாம், விஜயகாந்த் அவர்களோட இறந்த செய்தி. என்னுடைய திரையுட வாழ்க்கையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக மதிப்பும் மரியாதையும் அன்பும் காட்டக்கூடியவராக நான் மதிப்பது கேப்டன் விஜயகாந்த் சார். நான் அவரை வைத்து ஒரே ஒரு படம் தான் எடுத்தேன். அந்த படத்தின் பெயர் உழைத்து வாழ வேண்டும். அவருடைய நடவடிக்கைகள் காட்டுகின்ற அன்பு, சம்பளத்தை குறைத்து கொடுத்தால் வாங்குகின்ற நிலை, இவைகளை எவ்வளவு பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண தயாரிப்பாளர்களுக்கு எல்லோருக்கும் துணையாக இருந்திருக்கிறார் என்பது என்னுடைய மிகவும் தாழ்மையான கருத்து. என்னை பொறுத்தளவு அரசியலில் தொடர்ந்திருக்கின்ற காரணத்தால் விஜயகாந்த் அவர்களை 2014 நானும் அவரும் ஒரே மேடையில் பேசினோம். அவருடைய பேச்சு கம்பீரமாக இருந்தது. என் மீது மிகவும் மரியாதை செலுத்தி நீங்கள் பேசுங்கன்னா என்று சொன்னார்கள். இது மாதிரி எத்தனையோ நடவடிக்கைகள் நானும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் பெருமைக்குரிய சத்யராஜ் அவர்களும் மூன்று பேரும் எப்போது அமர்ந்தாலும் புரட்சி தலைவரை பற்றி பேசிக் கொண்டிருப்போம். அப்படிப்பட்டவரை இறைவன் காலம் என்னும் குங்குச்சீட்டில் அந்த வைரத்தை மறைத்துக் கொண்டார். திரையுலகை பொறுத்தளவு ஒரு வைரத்தூண் குங்குமச்சேத்தில் விழுந்துவிட்டது என்றுதான் நான் கருதுகிறேன். என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை அவருடைய ரசிகர்களுக்கும் திரையுலகத்திற்கும் அரசியலில் இருக்கின்ற அவருடைய குடும்பத்திற்கும் மிகவும் பணிபோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் சென்னை வர இயலவில்லை. காரணம், என்னுடைய குடும்ப நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கோவையிலே இருந்து என்னுடைய அனுதாபத்தையும் துக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். நீங்க அவர் கூட இவ்வளவு நாள் பயணித்திருக்கீங்க. மேடையில அவர் உங்களை பேச சொல்லுவாரு அப்படிங்கும் போது, பொதுவா ஒரு அரசியல் கட்சியை விமர்சிச்சோ இல்ல எதிர்த்தோ பேச சொல்லுவாங்க ஒரு தலைவரா, இவர் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்க உங்ககிட்ட? அரசியல் மேடைகள்ல சிலரை எதிர்த்து பேச சொல்லி சொல்லுவாங்க சில தலைவர்கள், ஆனா இவர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபரா இல்ல எப்படி சார்? அரசியலில் எதிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்காக யாரும் உருவாக்க முடியாது. காரணம், அவருடைய நடைமுறைகள் குணம் அப்படி. எல்லோரிடமும் எல்லா அரசியல்வாதிகளிடமும் அன்பாக பேசக்கூடியவர். பல மேடைகளில் நானும் அவரும் ஒன்றாக பேசியிருக்கிறோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் 2014 பெரம்பலூர் தொகுதியில் நிற்கும் போது அங்கு வந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் நிறைய ஏற்படுத்தி கொண்டார். அப்போதுதான் அரசியலை பற்றி அவர் என்ன நினைக்கிறார், அரசியலில் அவர் எவ்வளவு ஆழமிக்கவர், எவ்வளவு கருத்தாளமிக்கவர் என்பதை நான் நேரில் கண்டேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.